Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இயல் 3 பயிற்சி 3.6 ல 7 ஆம் கணக்கு பார்க்கோம். 7 ஆம் கணக்கு என்ன கொடுத்துரும்? ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். ஏதோ ஒரு வேலை இருக்கு. அத பாரிங்கறவர் எத்தனை மணி நேரத்துல செய்றாரு? 4 மணி நேரத்துல அந்த வேலையை செஞ்சு முடிச்சறார். இவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். இவன் தனியா பாரின்றவன் செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகுது? 4 மணி நேரம் ஆகுது. இவன் செஞ்சு முடிக்கணும்னா அந்த வேலைய 6 மணி நேரம் எடுத்துக்கணும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கணும்னா எத்தனை மணி நேரம் ஆகும்? இவன் தனியா செஞ்சா 4 மணி நேரம், இவன் தனியா செஞ்சா 6 மணி நேரம். ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை மணி நேரம்னு கேட்கிறான். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 4 மணி நேரத்தில் செய்யும் வேலை என்னன்னு வச்சுக்கிறோம், டபிள்யூன்னு வச்சுக்கிறோம். அந்த வேலைங்கிறனால டபிள்யூ. அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு செய்வார்? அதில் கால் பங்கு தானே செய்வாரே, அப்போ டபிள்யூ பை 4. 4 மணி நேரத்துக்கு டபிள்யூ வேலை செய்கிறேன்னா அப்போ ஒரு மணி நேரம் வச்சுக்கிறோம். அதே போல் இது பாரி, பாரி 4 மணி நேரத்தில் செய்யும் வேலை டபிள்யூ. அதே போல் யுவன் 6 மணி நேரத்தில் செய்யும் வேலை அதே வேலையைத்தான் செய்கிறார் அவரும். ஆனால் அவருக்கு எடுக்கிற நேரம் 6 மணி நேரம். அப்போ இவன் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கார்? டபிள்யூ 6 மணி நேரத்துக்கு டபிள்யூ வேலைன்னா 1 மணி நேரம். இப்போ ரெண்டையும் கூட்டணும், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. ரெண்டு பேரும் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும். 1 மணி நேரத்தில், 1 மணி நேரத்தில் இருவரும் சேர்ந்து செய்யும் வேலை என்னது? இவர் டபிள்யூ பை 4, இவன் டபிள்யூ பை 6. இப்போ கூட்டி போடணும்னா எல்சியம் எடுக்கணும். 4க்கும் 6க்கும் எல்சியம் எடுக்கிறோம். பனிரெண்டு. ஓகே, இப்போ 12னா இது எத்தனை டைம்? 3 டைம். இது 2 டைம். ஸோ 5 டபிள்யூ பை 12. அதாவது அந்த வேலையில் 5/12 பங்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. எத்தனை மணி நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு. அப்போ அந்த டபிள்யூ வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரத்தில், அதாவது 5/12 டபிள்யூ வேலை முடிய ஆகும் நேரம் எவ்வளவு? 1 மணி நேரம். ரெண்டு பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் இவ்வளவு முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ டபிள்யூன்ற அந்த முழு வேலை செய்ய ஆகும் நேரம், புரியுதா? இந்த மடங்கு வேலை தான் முடிச்சிருக்காங்க. 12 பங்கில் 5 பங்கு வேலையை தான் முடிச்சிருக்காங்க. அப்போ முழுசு அந்த டபிள்யூங்கிற வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்க்க போகிறோம். 5/12 மடங்கு வேலையை முடிக்க 1 மணி நேரம்னா அப்போ டபிள்யூன்ற வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த 12 மேலே போயிடும், டபிள்யூ மேலே இருக்குது, கீழே 5 டபிள்யூ இருக்குது. ஸோ டபிள்யூ டபிள்யூ கேன்சல். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது? 12/5 மணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வகுத்தோம்னா 2 × 10 மிச்சம் 2/5 மணின்னு வரும். இந்த மணியை வந்து பின்னத்தில் இருக்குது, அதை நிமிடமாக மாற்ற என்ன செய்யணும்? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ எத்தனை நிமிஷம் ஆயிரும்? 24 நிமிடம். இந்த 2/5 மணியை 24 நிமிடம்னு போடலாம். ஸோ 2 மணி நேரம் 24 நிமிடம் ஆகும் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க. பாரி
மற்றும் யுவன் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம் 24 நிமிடம். சரியா? இதான் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்தா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறேன். ஓகே.